எல்லாம் வல்ல முற்றறிவு பொருளாகிய இறைவனை எனது மனதாலும் மொழியாலும் மெய்யாலும் வணங்கி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் துணை நின்று உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி, அறிஞர் பெருமக்களே, நான் துணை பேராசிரியர் யோகி ரமேஷ், பிஎஸ்சி எம்ஏ எம்எஸ்சி பேசுகிறேன். இன்று நாம் பாவம் எப்பொழுது பழி தீர்த்து கொள்கிறது என்ற ஒரு தலைப்பின் கீழே சிந்திக்க இருக்கும். அதாவது நம்மளில் நிறையா பேருக்கு என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிகழ்கால உலகத்தை பார்க்கிறோம், எல்லாருமே பாவம் பண்ணுறானே, இவங்களுக்கெல்லாம் எப்போ வந்து தண்டனை கிடைக்கும், அல்லது உண்மையிலே தண்டனை கிடைக்குமா, அல்லது தண்டனை என்பதெல்லாம் வெறும் பிதற்றலாம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு பெருத்த சந்தேகம் பலருக்கும் இருந்து வருகிறது. ஏன்னா அதை யாராலையும் நிரூபிக்க முடியல. அப்போ இதை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவடையணும். அப்போ இதை பற்றி தெரியணும்னா நமக்கு என்னென்ன தெரியணும்? அதெல்லாம் பாவம்னா என்ன, அந்த பாவம் அப்படிங்கிறது உண்மையிலே பாவம்தானா என்பது குறித்தெல்லாம் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ நம்ம முந்தைய பதிவுகளே ஒரு பதிவுகளே போட்டோம், பாவம் புண்ணியம் என்ற ஒரு தலைப்பிலே, பாவம்னா என்ன புண்ணியம்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். பாவம் என்பது ஐந்து மகா பாவங்கள் என்று சொல்லக்கூடியது, பொய், களவு, சூது, கற்பழிப்பு, கொலை செய்தல் என்பதை எல்லா மகான்களும் பாவம் என்று சொன்னார்கள். அதுபோல் இன்றைய நிகழ்கால வாழ்க்கையிலே இந்த இருக்கக்கூடிய இந்த அஞ்சுக்குள்ளேயே நீங்கள் எல்லா விஷயங்களையும் உள்ளே அடக்கிடலாம். அது ஏதாவது ஒரு வகையில் உள்ளே அடங்கினதாக தான் இருக்கும். இது எப்போ வேலை செய்து, இது எப்போ இதற்கான பலனை அளிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து சிந்திச்சோன்னா, நம்ம உடல், நம்மளுடைய மனம், நம்மளுடைய ஆன்மா பலம் குன்றும்போது இந்த பாவங்கள் வரிசையாக நின்று பழி தீர்த்து கொள்கிறது. அப்போ தான் வருது. இப்போ நம்ம ரொம்ப திடகாத்திரமாக இருக்கும்போது மனிதர்கள் தன்முனைப்பினாலேயும் அகங்காரத்தினாலேயும் அவங்க தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும்போது இந்த பாவமானது பலம் இழந்து ஒரு இடத்துல அமைதியாக இருக்குது. எப்போ நம்மளுடைய உடல் வலு, மனவலு, ஆன்ம வலு குறைகிறதோ அப்போ வந்து இந்த பாவமானது பன்மடங்கு பலம் பெற்று நம்மை கடுமையாக அச்சுறுத்துகிறது, நமது வாழ்க்கையிலே முன்னின்று பயமுறுத்துகிறது. அப்போ இந்த உலகத்தில் எவ்வளவு சிறந்த வாழ்க்கை வாழக்கூடியவராக இருந்தாலும், எவ்வளவு உறுதியான மனப்பான்மை உடையவராக இருந்தாலும், ஒரு நிலையில் உடலாலும் மனதாலும் ஆன்மாவாலும் பலம் இழந்து போகிறார்கள். காரணம் என்னென்னா, இந்த யூனிவர்ஸை எதிர்த்து நமது ஜீவகானந்தமானது ஒரு நிலை வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே போயிட்டு ஒரு நிலைக்கு மேலே சிறிது சிறிதாக குன்றி, அதாவது இந்த யூனிவர்ஸ் வந்து பலம் பெற்று நமது ஜீவகாந்தம் இருப்பானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருது. அப்போ அது குறைய 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 நாம் அதிகாரம் செய்த பாவங்கள் யாவுமே வரிசையாக நின்று அப்போ தான் நம்மளை கடுமையாக துன்புறுத்தி அது பழி தீர்த்து கொள்கிறது. இப்போ நமக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி வரும், அப்போ புண்ணியம் எப்பொழுது உறுதுறையாக இருக்கும் என்று நமக்கு வந்து ஒரு கேள்வி முன்னாடி நிற்கும். இந்த புண்ணியம் என்பதும் நமது உடலின் வலு குறையும் போது தான் இதுவும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். நமக்கு உடல் வலு குறைந்து ஒரு நிலையிலே அமர்ந்து நின்று வாழ்க்கையை சிந்திக்கும்போது, நமதுக்கு வாழ்க்கையை வந்து பின்னோக்கி பார்க்கும்போது, நமது பாவங்களும் நமது புண்ணியங்களும் தான் அணிவகுத்து ரெண்டு பக்கத்துலையும் நின்று இருக்கும். அப்போ நமது பாவங்கள் அதிகமாக இருந்தால்
கடுமையான துன்பத்தை நாம் ஏற்க வேண்டி வரும். அந்த துன்பங்கள் நமது அகக்காட்சியாக எழுந்து நம்மை துன்புறுத்தலாம். கடுமையான பயமாக, வாழ்க்கையை பற்றிய பயமாக, மரண பயமாக, அவமானங்களாக, பல நிலைகளில் நின்று தன்னை வந்து அச்சுறுத்தும். இல்லை, ஒருத்தர் வந்து பாவம் குறைவாக செய்து புண்ணியத்தை அதிகமாக செய்திருந்தால் இது போன்று அமையக்கூடிய நாட்களிலே, உடல் வலு மனவலு குன்றிய காலங்களிலே, இந்த நல்ல செயல்பாடுகள் நமது சிந்தனையிலே அசைவுக்கு உண்டாகி அவை கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையை பற்றிய புரிதலுக்கும் நிதானமான போக்கிற்கும் வாழ்க்கையில் எஞ்சியிருக்கின்ற நிலைகளிலே மகிழ்ச்சிக்கும் அவை உறுதுணையாக இருக்கின்றன. அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னா, ஓடிக்கிட்டே இருக்க வரைக்கும் அவர் எவ்வளவு பெரிய அலெக்சாண்ட்ரா கூட இருக்கட்டும், எவ்வளவு பெரிய நல்ல மன வலிமை உள்ளவர்களாக இருந்தாலும் ஒரு நிலைக்கு மேலே அவர்கள் மன வலிமை குன்றுகின்ற சூழ்நிலை உண்டாகும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு, எல்லோருக்குமே அவரவர்கள் செய்த அவரவர்கள் பாவமும் அவரவர்களின் புண்ணியமும் அந்தந்த நிலையில் அவர்களின் உடல் வலுவுக்கு தகுந்தது மாதிரி பலம் இழந்தோ பலம் பெற்றோ வருவதற்கான காலமும் சூழ்நிலையும் வாய்க்கும்போது அவைகள் அவைகளுக்குண்டான பலனை நல்கிவிடும் என்பதனைத்தான் நாம் இந்த பதிவிலே பார்த்தோம். இதில் நிறைவாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு நாம் மனதிற்கு துன்பம் தருகின்ற, நமது உடலுக்கும் நமது மனதிற்கும் துன்பம் தருகின்ற செயல்களை முதல்ல செய்யக்கூடாது. அதுபோல் பிறருடைய மனதிற்கும் பிறருடைய உடலுக்கும் துன்பம் தரக்கூடிய எந்த ஒரு செயல்களையும் முடிந்த அளவுக்கு தவிர்த்து நம்ம மனதிற்கும் நமது உடலுக்கும் நமது சிந்தனைக்கும் இனிமை சேர்க்கின்ற செயல்பாடுகளை தொடர்ந்து செய்து நமது வாழ்வினை நல்லதொரு வளமானதான வாழ்வாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த நிலையிலே கேட்டு உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இந்த பதிவினை இந்த நிலையிலே நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.